ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து விஏஓ ஆஃபீஸில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தோன்னா விஏஓ அஸ்டண்ட்டுங்கிற கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். கல்வி தகுதி வந்து நீங்கள் ஃபிஃப்த்து நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் 35,000 அண்டர் வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். முன் அனுபவம் கூட தேவையில்லை. ஸோ இதுக்கு எக்ஸாமோ இல்லை அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, டைரக்ட் ஜாப் தான். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்க அஃபீஷியல் கேரியர் சைட்டு. உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா மாவட்ட வரையும் உங்களுக்கு வந்து கிராமங்கள் வரையும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு 15 மாவட்டத்துக்கு மேலே வந்து விட்டுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டன்சத்திர மட்டத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. 5 உதவியாளர் பணியிடத்துக்கு வந்து எடுக்கிறாங்க, கிராம உதவியாளர் பணியிடத்துக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பாருங்கள் பப்ளிஷ் பண்ண டேட்டு வந்து 12 ஏப்ரல் அன்றைக்கு வந்து இந்த டேட்டை வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதிலேருந்து உங்களுக்கு வந்து 15 நாள் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தோன்னா 27 ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு கல்வி தகுதி வந்து 5ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் எது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் வந்து 21 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சமாக வந்து பார்த்தோன்னா பொது பிரிவு தான் இருந்தீங்கன்னா 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி இவங்க எல்லாருமே வந்து 37 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் வந்து பதிவு செஞ்சு புதுப்பிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி பண்ணியிருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் கிராமங்களோட பெயரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிராமத்தில் வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வரையும் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா அந்த கிராமங்கள் சுற்று வட்டாரத்தில் உள்ள ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இது வந்து ஒரு மாவட்டம் வரைய கிராமங்கள் வரைய நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். உங்கள் மாவட்டம் வரும்போது உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். உங்கள் மாவட்டம் எதுங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தோன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டன்சத்திர மட்டத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா ஒட்டன்சத்திர மட்டாட்சியருக்கு வந்து நீங்கள் நேரில் போய் இதுக்கான அந்த ஆஃபீஸுக்கு வந்து நீங்கள் நேரில் போய் அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி நேர்லேயே நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் தபால் மூலமாக கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.